சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தால் நாம் ஆண்டவரே என்ன விட்டுருங்க நான் அப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கடந்து வந்த பாதையிலே சுமந்து வந்த தேவன் அவர் எத்தனை அருமையாய் அன்பின் நிமித்தமாக ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். உலக பிரகாரமாய் இருக்கக்கூடிய நாம நம்மை நேசிக்கிறவர்களுக்கு, நாம் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது அவர்களுக்கு நாம் உதவி செய்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். அவர்கள் தேவைகளை சந்திக்க நாம் பல முயற்சிகளை எடுக்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். அவர்களுக்கு ஒரு விசேஷித்த நாட்கள் வரும்பொழுதோ இல்லை ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுதோ அவங்களுக்கு ஒரு கிஃப்டை வாங்கி அதை கிஃப்ட் பேக் பண்ணி அதுக்காக நம்ம பிரயாசப்பட்டு அவங்க கண்களுக்கு மறைவாக எடுத்து சென்று அவங்க அந்த கிஃப்ட் ரேப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மகிழ்ச்சி அடையும் போது அப்போது நாம் அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது நாம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைகின்றோம், ஒரு பூரிப்படைகின்றோம். அதுபோல தான் பிரியமானவர்களே, நம்மீது அன்பு செலுத்துகின்ற தேவனும் அப்படிதான் மகிழ்ச்சி அடைகின்றவராய் காணப்படுகின்றார். பிரியமானவர்களே, ஒன்று கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது எழுதியிருக்கிறபடி என்று சொல்லி 9வது வசனத்திலே பார்க்கின்றோம். இட் இஸ் ரிட்டன் என்று சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி. முதலாவது காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இட் இஸ் ரிட்டன் தட் காட் லவ்ஸ் அஸ், ஆண்டவர் நம் மீது அன்பு செலுத்துகின்றவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, எழுதியிருக்கிறபடி, இன்னைக்கு எழுதியிருக்கிறபடி அன்பு செலுத்தினபடினாலே தான் நாம் உயிரோடு பிழைத்து ஒரு வேவு, செகண்ட் வேவு, தேர்ட் வேவுக்குள்ளவும் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் அன்பு செலுத்துகின்றவராய் இருக்கின்றார். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை கண் காணவும் இல்லையாம், காது கேட்கவும் இல்லையாம், இருதயத்திலே நாம் சிந்தித்து கூட பார்க்கலையாம், அப்படி இதெல்லாம் இப்படி நடக்கும்னு சொல்லி. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தால் நாம் ஆண்டவரே என்ன விட்டுருங்க நான் அப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கடந்து வந்த பாதையிலே சுமந்து வந்த தேவன் அவர் எத்தனை அருமையாய் அன்பின் நிமித்தமாக ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயமும் யோசித்து கூட பார்க்கவில்லை, அப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். த பெஸ்ட் டேஸ் ஆர் யெட் டு கம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.